பாரத் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டால் அனைத்து பணத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலை உண்டாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் உள்ள பரிமள ரங்கநாதர் கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நடைமுறை பேச்சு வழக்கில் இந்தியாவை பாரதம் என்று அழைப்பது வழக்கம்தான். தமிழில் பேசும்போது கூட பாரதம் என்றுதான் அடிக்கடி நாம் அதை நமது நாட்டை அழைப்போம். இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் ஒரே ஒரு இடத்தில்தான் பாரத் என்று பெயர் வருகிறது. ஆனால் நடைமுறை கம்யூனிகேஷனிலே பாரத் என்று அரசாங்கம் பயன்படுத்த விரும்பினால் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்தியா என்று எந்தெந்த இடத்துல வருகிறதோ அந்த இடத்தெல்லாம் பாரத் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் பெரும் செலவாகும், பெரும் அசௌகரியம் வரும். உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பெயரை ரிசர்வ் பேங்க் ஆஃப் பாரத் என்று மாற்றினார்கள் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அத்தனை நாணயத்தையும் திருப்பி அடிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு பண மதிப்பின் மூலமாக எல்லா நாணயத்தையும் இப்போ திரும்ப பெற்றார்கள். இப்போ வந்து முன்னாடி வந்து 500 ₹1000 ₹1000 நின்றுச்சு, இப்போ ₹10 கூட திருப்பி வாங்கி திருப்பி எல்லாத்தையும் ரீப்ரிண்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து அஃபிஷியலாக இந்தியாவோட பேரை வந்து பாரத்னு மாற்றினீங்கன்னா பாஸ்போர்ட்டை மாற்றி அடிக்கணும். ஏன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு தான் பாஸ்போர்ட்டில் இருக்கும். அசௌகரியங்கள் நிறையா வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அஃபிஷியலாக பேர்